என்னோடய அழைப்பு ஏற்று எல்லாம் வந்ததுக்கு நன்றி சார். இப்போது சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆசி பிரியாணி பற்றி ஒரு ஃப்ளாஷ் நியூஸில் ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு, 2000 கிலோ மட்டன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு சொல்லி. ஆனால் உண்மையால் சீல் வச்ச காரணம் என்ன சொல்லி இப்போ இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட தெரிகிறதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். சீல் வச்ச காரணம் வந்து நம்மளோட கட்டமைப்பு ஒரு 7 விஷயத்துக்கு சரியில்லை சொல்லி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. யூனிஃபார்ம் சரியில்லை, டைல்ஸ் சரியில்லை, உள்ளே ஃபஸ்ட் ரைட் வைக்கல, அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து நாங்கள் வச்சுருந்தோம், அது வந்து டக்கிங் பண்ண சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் சீல் வச்சாங்க. எந்த காரணத்துலேயும் மட்டன் சரியில்லை, சிக்கன் மட்டனோட ஸ்டாக் அங்கே உள்ளே எடுத்தோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வரவே இல்லை. நாங்கள் ஒரு 19-20 வருஷமாக இந்த பண்ணிட்டு வரோம் சார், இந்த பிஸ்னஸை 19 வருஷமாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லாமல் பண்ணுறோன்னா மக்களோட ஆதரவுனால தான் பண்ணிட்டு வரோம். இறைச்சியுமே கிடையவே கிடையாது சார். இப்போ எங்களுக்கு அன்றைக்கி நோட்டீஸ் நீங்கள் ஒட்டமே இல்லவே இல்லை சார் 100% கிடையவே கிடையாது. அதோட அவங்க சீல் வச்சதுக்கும் அங்கே இன்றைக்கி லைசன்ஸ் எங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவே கிடையவே கிடையாது. அந்த டாபிக் வேறு சார், அந்த படமே வேறு. அவங்க இறைச்சி பிடிச்சது எல்லாமே வந்து அது வேறு இடத்துல பிடிச்சாங்க, வேறு ஆளுங்களோட இது. ஆசி பிரியாணிக்குள்ளே இந்த விஷயமே வரல சார். அது நாங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளும் ஃப்ரெஷ்ஷான சிக்கனும் ஃப்ரெஷ்ஷான மட்டனும் அன்றைக்கி வரும்போது கூட எங்ககிட்ட சுத்தமாக ஸ்டாக்கே கிடையாது. ஒரு 50 கிலோ ஒரு 100 கிலோ மட்டன் தான் இருக்கும். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வரதான் ஆசி பிரியாணியில் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. 8 மணிக்கு மேலே நாங்கள் மட்டன் பிரியாணி இல்லை, 9 மணிக்கு மேலே சொல்லி. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தான் பண்ணிட்டுருக்கோம் தரேன். இதுதான் நாங்கள் சொல்கிறது என்னதுன்னா சீல் வச்ச காரணம் உண்மையான காரணம் என்ன இருக்கோ அது நீங்கள் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினா போதும் சார். இந்த இஷ்யூ வேறு, இந்த இஷ்யூ வேறு. அந்த 2000 கிலோ வந்தது வேறு இஷ்யூ, அது வேறு இடத்துல பிடிச்சாங்க, வேறு கேங் பிடிச்சாங்க, அந்த இஷ்யூவே வேறு. அது இந்த டாபிக் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. எது சார்? அது கிச்சனோட எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி செக் பண்ணி நமக்கு எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட சர்டிஃபிகேட் சார், அதோட எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வச்சுருக்கோம் சார். நாங்கள் இன்றைக்கி மட்டும் நாங்கள் க்ளீனாக செய்யலை சார். ஆர்வா பிளான்ட்டு எங்கள் கிச்சனில் வந்து நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போத்துலேருந்து வச்சுருக்கோம். வெஜிடபிள் கட்டிங் மிஷின்லாம் யாருமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அது முன்னாடியிலேருந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நீங்கள் உள்ள கிச்சன் எல்லாமே எல்லா மீடியாவும் உள்ளே வரலாம் சார். நாங்கள் எத்தனை வருஷமாக எப்படி சமைச்சிட்ருக்கோம் நீங்கள் மக்கள்கிட்ட தெரியப்படுத்து. இல்லை, நீங்கள் இந்த பிரச்சனை நடந்து 2 வாரம் மேலே ஆகுது. இந்த 2 வாரம் கழிச்சு நீங்கள் சரியாக சந்திக்கிறதுக்கான அவசியம் என்ன? முன்னாடி நீங்கள் வச்சுருக்கலாமே. புரியல சார். முன்னாடி நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அங்கே ஃபுட் ஆஃபீஸர்ஸ் தான் சீல் வச்சது? இல்லை சார், அவங்க வந்து சொன்ன ஒரு 7-8 விஷயங்கள் அவங்க எங்கள் எதுக்கோசரம் சீல் வச்சாங்களோ அந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்க லைசன்ஸை வாங்கிட்டு தான் சார் நான் ப்ரெஸ் மீட்டாக வச்சேன்னா. அதுக்கு முன்னாடி நாங்கள் வைக்கிறது அது முறையும் கிடையாது. அது எல்லாமே பண்ணியாச்சு சார், எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க எல்லாமே எல்லா விஷயமும் என்னென்னத்துக்கு சீல் வச்சாங்க, என்ன விஷயத்துக்கு பண்ணாங்க, எல்லாமே நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளியராக பண்ணிவிட்டு சொன்னது. இல்லை சார், சின்ன சின்ன விஷயம் அந்த டக்கிங் வந்து நாங்கள் விறகுல தான் சமைக்கிறோம் சொல்லி தான் அத்தனை வருஷமாக எல்லோரும் ஆசி பிரியாணி சொல்லி வளரும் போது விறகுல சமைக்கிறோம் சொல்லி தான் நாங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம விறகுல சமைக்கும்போது எக்ஸாஸ்ட் ஃபேனே போதும், இன்றைக்கி திடீர் வந்துட்டு ஃபுல்லாக டக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஓகே, அந்த டக்கிங் பண்ணுறது எங்களுக்கு ஒரு 1 மாதம் தேவைப்படும் சார். அது அந்த ஷார்ட் பீரியடில் 5ஆம்தேதி தேர்வு டைம் கொடுத்துருந்தாங்க, எங்களால் அந்த ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியல சார். அதுதான் உண்மையான விஷயம் வந்து அந்த டைமுக்குள்ளே அந்த டக் பண்ணி அது கரெக்டாக நம்ம உட்கார வைக்க முடியல. அது இவ்வளோ ஷோ பண்ணி ஹோட்டல்ஸ் நல்லா வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் மொத்தமாக தயாரிக்கக்கூடிய உங்களுடைய கிண்டி இடத்துல அவங்க வந்து ஆய்வு பண்ணும்போது சுத்தமாக இல்லையே, வீடியோ விஷுவலே இருக்கு. இல்லை சார், நீங்கள் வந்து பாருங்கள் சார், நாங்கள் 10 அடிக்கு மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் சார். அன்றைக்கி எல்லா இடத்துலையும் போ, நீங்கள் போய் இப்போ போய் பாருங்கள், எல்லா மீடியாவும் உள்ளே வாங்க சார். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம் சொல்லி மக்கள்கிட்ட காட்டுங்க சார். நீங்கள் கிடையவே கிடையாது சார், 100% கிடையாது. அதை தான் சொல்கிறோம் நாங்கள், தேவையற்ற இறைச்சி அன்றைக்கி எந்த இதில் கூட பாருங்கள் எங்ககிட்ட இறைச்சியே கிடையாது. அன்றைக்கி வெறும் 100 கிலோ அன்றைக்கி சமைக்கிறது மட்டும்தான் இருந்ததில் எங்களுக்கு எல்லா ஸ்டாக்குமே காலையில் தான் வரும். அதுக்கு நீங்கள் பில்ஸு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா எங்கே வாங்கினோம் எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த புக்கில் எல்லாமே இருக்கும் சார். எதுவுமே நீங்கள் வெளியே தரேன் மக்கள் என்ன உண்மை நடந்ததோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். சிந்தாரி பெட்டில் தான் சார் பிடிச்சாங்க, அது சிந்தாரி பெட்டில் இஷ்யூ தான், அது அது கதையே வேறு, அது இந்த படமே வேறு. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.